வணக்கம். இப்போ நான் வேலூர் மாவட்டம் கீழ்முட்டூர் கிராமத்தில் தாங்க இருக்கேன். இன்றைக்கி இங்கே வந்து கங்கையம்மன் திருவிழா நடக்குது. இது வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் எல்லா வருஷமே. அதே மாதிரி கீழ்முட்டுக்குறனாவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு வேரட்டு, அதாவது மாடு விடும் திருவிழா, அதுவுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி என்னோடய நண்பர் கலை ஆனந்த்க்கு ஆனந்த் அப்படின்னு சொன்னால் தெரியாது, கலை ஆனந்த் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா நிறைய மாடு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸ்பெஷல் இன்வைட்டாக நம்மளுக்கு கூப்பிட்டாரு. சரி, நல்லா வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கும். கங்கையம்மன் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம் ஆடுறாங்க. அந்த சிலம்பாட்டம் ஆடுற குழுவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்காரு. இதை பற்றி வந்து அவர்கிட்ட கேட்கலாங்களா? கங்கையம்மன் திருவிழா நம்ம கீழ்முட்டுக்குற கிராமத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்த், நிறைய பேருக்கு ஆனந்த்னு சொன்னால் இங்கே தெரியாது, கலையானந்து சொன்னால் தான் தெரியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு விட மாட்டார். சந்திலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு விடுறாங்களோ எல்லா இடத்துலையும் இருப்பார், கீழே இருப்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா மரத்து மேலே இருப்பார். இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தட்டி கட்டியிருக்காங்க பார்த்திங்களா, அதில் கூட இருப்பார். அவ் இருக்காரா அப்படின்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பாளி. அவரோட சேனல் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறப்பு அழைப்பு விடுத்தார். அதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் மகிழ்ச்சி. வீட்டுக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் எப்படி வரவேற்பு கொடுப்பாங்களோ அது வந்து கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் ஆழ்த்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொடுத்தாரு. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் நண்பா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்குங்க. சிறப்பு ஆதரவு தொடர்பு அனைத்து நல்லவங்களுக்கும் மனமாக நன்றி. நீங்கள் எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் கிராமத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வளர்ந்தாலும் ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியத்தை நம்ம கடைப்பிடிச்சி ஃபீல்டில் வந்து கொண்டு வெளியேப்படுத்தி காட்டுறது ரொம்பவே சந்தோஷம். அது எவ்வளோ கடினம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து ஈஸியாக ஒரு கண்டென்ட் எடுத்து வீடியோ கவரேஜ் பண்ணி போடுறத விட நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒவ்வொரு ஊராக போயிட்டு பலதரப்பட்ட மக்களை சந்திச்சு அங்கே நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் நம்ம வீடியோ பதிவு செய்து அதை வெளிப்படுத்தி காட்டுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா எவ்வளோ எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்களோ, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால அது வந்து எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியறதில்ல. ஆதரவு தோறும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னொரு ஒரு கேள்வி நான் கேட்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சிலம்பாட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன் நான். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணதுக்கான காரணம் சொல்ல முடியுங்களா? பொதுவாக சொல்ல போனால் கிராம மக்களில், கிராமத்தில் தான் அதிகமான கிராமப்புற கலை நிகழ்ச்சிகளும் சரி ட்ரெடிஷ்னல் விளையாட்டுகள், பாரம்பரிய விளையாட்டுகள் இருந்துச்சு. இப்போ கிராமப்புறத்துலலாம் குறைவாயிடுச்சு. சிட்டி சைடு அதிகமாக பே பண்ணி நிறைய பேர் கற்றுக்குறாங்க, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க அதிகமாக குறைஞ்சிடுச்சு. இதை நான் கொஞ்ச நாளாகவே இது கவனித்து வந்து நம்ம ஊருங்கிற கிராம மக்கள்லாம் அடுத்த லெவலில் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்ற காரணத்தோடு தான் ஃபஸ்ட்டில் எதுவுமே வந்து ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமா அடுத்தடுத்து பண்ணும்போது ஈஸியாக ஆகிடும். அதனால் வந்து இது செய்யணும்னு நினச்சோம். 2 வருஷமாக நாங்கள் வந்து இது செய்யணும்னு நினச்சி செஞ்சுருக்கோம். கிராம மக்கள் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருந்தாங்க, அதனால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சதுங்க. ஓகே. உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நிறைய சொல்லியிருப்பீங்க, இப்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எதனா சொல்கிறீங்களா? கண்டிப்பாகுங்க. அதாவது பொதுவாக சொல்ல போனோம்னா ஒரு வீடியோ எடுக்க போகிறாங்க அப்படின்னாவே காலையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஃபைனல் அவுட்புட் மட்டும்தான் பார்க்குறீங்க. காலையில் எழுந்து பேக்கப் பண்ணிவிட்டு, அதாவது பேட்டரியெல்லாம் போட்டு கிளம்பி அந்த இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு மக்களாக பார்த்து பேட்டி எடுத்துகிட்டு ஃபுட்டு சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த க்ரௌடில் போயிட்டு, அதாவது நீங்கள் ஒரு திருவிழா தான் பார்ப்பீங்க, நாங்கள் வந்து தினமும் எல்லா திருவிழாவும் போய் கவர் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஈஸியாக போய் சாமி கும்பிட்டு குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக வந்துடுவீங்க. இப்போ எங்கள் ஊரில் திருவிழா நடக்குதுங்க, என் குடும்பத்தோடு நான் இல்லை.
இப்போ எல்லாரும் எங்கள் வீட்டிலலாம் குடும்பத்தோடு வர போகிறாங்க. நான் வந்து என்னுடைய வேலை பார்க்கணும், மற்றவங்கள நம்மளுடைய நிகழ்வுகளை வெளியே காட்டணும், கிராமத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் வெளியே காட்டணுன்றதுக்காக தான் நம்ம கங்கையம்மன் திருவிழா எல்லா ஊர்லேயும் இப்போ நடந்துட்டு வருது. எல்லா ஊரும் தவறாமல் போயிட்டு வரீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் வீடியோவில் உங்களை பார்த்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. சேனலையும் ஃபாலோ பண்ணிடுங்க, செம நச்சுன்னு இருக்குது சேனலில். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிவிடுங்க, ஏன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அடாடா இவ்வளோ நேரம் பார்க்காம விட்டுமே இந்த வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி ரொம்ப சிறப்பாக வந்து வீடியோஸ் கவர் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப சந்தோஷம். கண்டினியூவாக நீங்கள் வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் எந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் போடுறேன். 2021 மாடுக்கு முன், 2022 மாடுக்கு பின் அப்படின்னு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவருடைய உழைப்பு வந்து தெரிஞ்சிடும். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நான் ஸ்பெஷலாக கேட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வரும். அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கம்புமெல்லாம் நின்றுருப்பாருன்னு, அந்த இமேஜ் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவருக்கு காமிக்காமல் வச்சுருக்கேன். அந்த இமேஜ் இந்த வீடியோவில் வரும், பாருங்கள். இவரோட உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம், நான் கலையானந்த். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா கீழ்முட்டுகூர் கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கோம். எல்லன்புரன்ற கிராமத்தில், லட்சுமி நாராயணபுரன்ற கிராமத்தில் நம்ம இருக்கோம். கிராமங்களில் வந்து கிராம கலைகளெல்லாம் அழிஞ்சு ஒரு நிலையில் நாங்கள் இந்த கிராமத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கலை சிலம்பாட்டம் என்ற ஒரு கலை வந்து இங்கே வந்து ஒரு ஐயா தான், சேட்டு என்ற ஐயா தான் நடத்திட்டு வராங்க. இவருக்கு வயசு பார்த்தா 70 வயசு ஆகுது. ரொம்ப சிறந்த முறையில் அடிமுறை பயிற்சி வந்து 6 மாதமாக வந்து ட்ரைனிங் மட்டும், பேசிக் மட்டும் சொல்லி கொடுத்து ஒன் பை ஒன்னாக இங்கே பார்த்துருப்பீங்க, நீங்களே தெரியும். சின்ன சின்ன குழந்தைகள் அடுத்து வரும் தலைமுறை வந்து நல்ல ஒரு வழியை காட்டி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணுன்ற ஒரு நல் நோக்கத்தோடு தான் நாங்கள் இதை செஞ்சுட்டு வரோம். ஐயாவுக்கு வந்து 70 வயசு ஆகுது, 40 வருஷமாக இந்த சேவை வந்து செஞ்சுட்டு வராருங்க. இந்த ஊரோட மேட்டுக்குறி உமாபதி ஐயா இவர். இதுங்க ஒரு துணியாக இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப உதவி செஞ்சுட்டு வராருங்க. இதுக்கு முக்கிய காரணம் இந்த ஊர் மக்களும் சொல்லலாம், ரொம்பவே எங்களுக்கு உதவி செஞ்சு இந்த அளவுக்கு இடம் கொடுத்து இந்த உதவி செஞ்சுட்டு வராங்க. இதே மாதிரி சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே அடுத்த தலைமுறை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், அடுத்த வே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராமிய கலை சிலம்பாட்டம் இதே மாதிரி பழமையான விளையாட்டுகள்லாம் மேலும் கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் காட்பாடியிலேருந்து வரேங்க, தண்டபாணி என் பேர். நாங்கள் ஒரு 25 வருஷமாக தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கிறோம். ரொம்ப பிரதிஷ்டி பெற்ற கோயில் கங்கையம்மன். இந்த கோயில் வந்து ரொம்ப மக்கள் வந்து விரும்பி சாமி கும்பிட்டு அவங்கவுங்க நேர்த்தி கடன் செஞ்சுட்டு போவாங்க.
கீழ்முட்டு கிராமத்தில் எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலித்து வரும் எங்கள் கிராம தேவதை. சிறப்பாக செயல்படுத்தி எங்கள் கிராமத்தை கட்டி காக்கும் எங்கள் கிராம தேவதைக்கு ஆண்டு ஆண்டு வைகாசி மூன்றாம் வெள்ளிக்கிழமை திருவிழா எடுத்து காப்பு கட்டி விரதம் இருந்து வீட்டுக்கு போகாமல் சிறப்பான ஏழு ஊர் கிராமம் மேட்டுக்குடிகள் ஏழு ஊர் ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் ஏழு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாரம்பரியமாக எங்களுக்கே தெரியாது என்னைக்கு தான் இது பண்ணாங்க என்றைக்கு தான் இதுன்னு தெரியாது. அந்தளவுக்கு பாரம்பரியமாக ஒரு விழா நாங்கள் நடத்திட்டு வரோம். மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டு இருக்கும் இந்த திருவிழாவை காண பொதுமக்கள் சார சாரியாக வரிசை வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கீழ்முடுக்கூர் ஊராட்சி மன்ற ஒன்றிய குழு உறுப்பினர் என்ற முறையில் நான் இதை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், உங்கள் குறைகளை அம்மனிடம் வையுங்கள். தட்டினால் திறக்காத கதவு ஏதுமில்லை. அதுபோல மனமுருகி வேண்டுங்கள், அம்மனை தரிசியுங்கள், நல்லது நடக்கும். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. கீழ்முட்டுக்கூர் கங்கையம்மன் திருவிழாவிற்காக வருகை தந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் எங்கள் விழா குழுவினர் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஊர் கெங்கம்மா திருநா இன்னைக்கு
எங்கள் கங்கம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அவள் எது வேணுனாலும் ஒரு நல்லது நடக்கும். என் பிள்ளைங்களுக்கு நான் வேண்டது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கேன். என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணுன்றதுக்காக பொங்கல் வச்சு நான் விளக்கேற்றி நான் சாமி அம்மனை வேண்டுறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு குறையாக இருந்தாலும் இந்த அம்மனை வந்து வேண்டுங்க, கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். அந்த அம்மனை நம்புங்க. எங்கள் ஊர் கீழ்முட்டுக்கூர் கிராமம், வேலூர் மாவட்டம், கேவி குப்பம் தாலுக்கா எங்கள் ஊர் கிராமம். கண்டிப்பாக இந்த அம்மனை வந்து வணங்குங்க, வணங்குங்க, வணங்குங்க. என் பேர் வந்து பிரதாப். இந்த கோயில் அம்மன் வந்து சத்தியவாய்ந்த அம்மன். இந்த அம்மனை நீங்கள் வேண்டனா நீங்கள் வேண்டதெல்லாம் நிறைவேறும்.